வணக்கம் பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அதுதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள் சாதிவாரி கணக்கெடுப்பு பாமகவுடைய வியூகம் என்ன அப்படின்ற தலைப்பில் பேசுகிறோம் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மொத்தம் ஐந்து கேள்விகளாக பிரித்திருக்கிறோம் முதல் கேள்வி வன்னிய சமூகத்துடைய எண்ணிக்கையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாமகவுடைய வியூகமாக இருக்கலாமா அப்படின்றது முதல் கேள்வி வன்னியர் சமூகத்தோட எண்ணிக்கையை வெளிக்கொண்டு வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு வன்னியர் சங்கத்தின் நிறுவனராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கு வந்து ஒரு பலனளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் அதை வெளிக்கொண்டு வர்றது மட்டுமே அவங்களுக்கு பெரிய பலனை அளிச்சிடாது வன்னியர் சமூகத்தின் எண்ணிக்கை வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் அப்போ தமிழ்நாட்டோட ஏரியா வேறு வேறுதான ஏரியா அவங்க வந்து பதினேழு சதவீதங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அம்பாசங்கர் கமிஷன் வந்து அதை பதிமூணு சதவீதம்னு சொல்கிறாங்க சட்டநாதன் கமிஷனும் கலெக்டர் ரிப்போர்ட்டும் வேறு அளவுக்கு வேறு மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லுது ஸோ இதை வெளியே கொண்டு வர்றது அவங்களுக்கு வந்து முக்கிய டார்கெட் கிடையாது இந்த வன்னியர்ஸ் சமூகத்திற்கான ஒரு இடஒதுக்கீடை பெறுறது தான் அவங்களுக்கு வந்து அந்த சமூகத்தில் ஒரு நன்மதிப்பையும் ஒரு குட்வில்லையும் கொடுக்கும் அந்த வகையில் மூப்பனார் அவர்கள் கவர்னர் ஆட்சி காலத்தில் கவர்னர் அலெக்சாண்டர் வந்து இவரோட வற்புறுத்தலில் வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஒரு கமிஷன் போட்டாப்பில் அதற்கு பின் வந்த திமுக அரசு வந்து இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப நாளாகும் உங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடைத்தாருன்னு சொல்லி ஒரு இருபது சதவீதத்தை வன்னியர் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் தென் பிறமலைக்கல்லர் கொண்டையங்கோட்ட மரவர் பலையர் இப்படி பல சமூகங்களை உள்ளடக்கி ஒரு இருபது சதவீதத்தை கொடுத்தது தங்களுக்கு ஒரு வெற்றியாக எடுத்துக்கிட்டு அதை மையமாக வச்சு அவங்க ஒரு அரசியல் சக்தியாட்டு மாறினாங்க அப்போ அவங்களுக்கு வன்னியர்களோட எண்ணிக்கையை தான் கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா எண்ணிக்கை எடுத்த தான் இருபது சதவீதம் நீங்கள் கொடுக்கணும் முதல்ல எண்ணுங்கிறத சொல்லியிருக்கணும் அவங்க எண்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கவர் தான் எண்ணுங்கிற அந்த கவரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷனை பெறது அவங்களோட நோக்கம் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு வெற்றியை வந்து எண்பத்தொம்பதாம் ஆண்டு கலைஞர் முதல்வராக இருக்கும்போது பெற்றார் இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அதில் தன்னோட வீக குறைபாட்டால் இடஒதுக்கீட்டையும் கொடுத்துக்கிட்டு இவங்களை அரசியல் சக்தி ஆட்டும் ஆக விட்டுட்டார் அது கலைஞரோட வீகத்துக்கு ஒரு குறைபாடு டாக்டர் ராமதாஸ் ஒரு குறி ஒரு ஓரளவு இடஒதுக்கீட்டில் வெற்றியும் பெற்றுக்கிட்டு அரசியல் சக்தியாட்டும் ஆகிட்டார் ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத அவங்க சொல்லது காரணமே அவங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடஒதுக்கீட்டை தான் அவங்களோட இரண்டாவது கேள்வியாக தான் இருக்குது இதில் இன்னும் துணை கேள்வி என்னன்னா ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் தமிழ்நாட்டில் இந்த சாதி கட்டமைப்பில் எண்ணிக்கை பலமாக எப்படி நம்ம வரிசைப்படுத்தி புரிந்து கொள்ள முடியும் முக்களத்தூர் கொங்கு வன்னியர் தான் சிங்கிள் அது சென்சஸ்னாலும் சரி சட்நாதன் கமிஷனாலும் சரி அடுத்தபடியாக அம்பாசங்கர் கமிஷனாலும் சரி வன்னியர் தான் சிங்கிள் ஆர்ஜஸ்ட் காஸ்ட் முக்கலத்தூர் மூணு காஸ்ட்டோட ஒரு அமால் கமிஷன் அதில் வல்லம்பர் மணியக்காரர்லாம் சேர்த்தா அவங்க ஒரு பெரிய குரூப்பாக வர்றாங்க அவங்க ரெண்டாவது இருப்பாங்க மூணாவது நாடாரும் கொங்கு வேளாளர்கள் இருப்பாங்க அதில் நாடார் வந்து முக்கலத்தோரை வந்து ஹெட்ரோஜினியஸ் எண்டிட்டியாக காட்டி மூணாக காட்டி நாடார்கள் ரெண்டாவதுன்னு அம்பாசங்கர் கம்சன் சொல்லும்போது குங்கவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஐயா மதிப்புக்குரிய கோவை செழியன் அவர்கள் அம்பாசங்கர் வன்னியர் அதனால் வேளாளர்களை குறைச்சி மதிப்பிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொன்னார் இதனால தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கமிஷன்கள் நடத்தக்கூடிய இது வந்து ஒவ்வொரு கமிஷனில் உள்ள தலைவர்களும் ஒருதலைச்சு பட்சமாக இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு வருது அம்பாசங்கர் கமிஷனோட அறிக்கையை வந்து அதில் கலந்துகிட்ட அண்ணன் நடு நெடுமாறன்ல இருந்து ஆண்டித்தேவரில் இருந்து இருந்து ஜான் குளச்செல்லியாவில் இருந்து பல சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வந்து முழுமையாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது இப்போ வன்னியர் எண்ணிக்கை வந்து குறைவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்றீங்களா என்னோட பார்வையில வன்னியர் சிங்கிள் லார்ஜஸ்ட்ங்கிறது எனக்கு மாறுபட்டது உறுதி கருத்து இல்லை நான் உறுதியாக நான் நம்புறேன் ஏன்னா அரசியல் அரங்கத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செய்தவன் அவங்களோட எம்பிக்கள் எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு பகுதியில் அவங்க அடர்த்தியாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இடமில்லை பட் எவ்வளவுங்கிறதுல மாறுபட்ட கருத்துகள் கலெக்டர் ரிப்போர்ட்ஸ் ஒன்று சொல்லுது நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் அதுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் கருதுறீங்க இரண்டாவது கேள்வி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அமலாவதை விரைவுபடுத்துவதற்காக அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கையை இப்போ முன்வைக்கிறாங்களா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பா இது இப்போ முடியாதுங்கிறத அவுட் ரேட் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு சொல்லிட்டாரு அவர் இது சொன்னா கோர்ட்லேயே நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா கோர்ட்ல அடிபட்டு போகுங்கிறது சொல்லும்போது அதற்கு அவர் தயாரில்ங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் அதே வேளையில் அவர் என்ன சொல்கிறாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த டேட்டாவின் அடிப்படையில் இதை இதை மாடிஃபை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிறத அவர் சொல்கிறார் இப்போ இந்த இது இஷ்யூவே என்னென்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்ல குலசேகரம் க கமிஷன் கமிட்டியை போட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மதிப்பீடுக்காக போட்டவர் திடீர்னு டிடிபி தினகரன் சொல்கிற மாதிரி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக எடுத்தேன் கழுத்தன்னு திடீர்னு அதில் அவர் செயல்பட்டுட்டார் அதில் இந்த பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு வன்னியர் சமூகத்தை மையமாக வச்சியும் முக்களத்தூர் சமுதாயத்தை மையமாக வச்சு தான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இஷ்யூ போ போச்சுன்னா நம்ம போன்றவர்கள் இதில் எண்ணிக்கை குறைவாக பரவலாக இருக்கக்கூடிய ஜாதிகளும் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஓட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் மருத்துவர் மங்களா மீனவர் போன்ற சமூகங்களும் பாதிக்கப்படுறாங்கிற கருத்தை வைக்கும்போது தமிழக முதல்வருக்கு வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் இதை ரீசம்பிள் பண்ணும்போது எல்லாரோட நலனும் பாதிக்கப்படணுங்கிறதும் தன் தான் ரீசம்பிள் பண்ணும்போது வந்து அதில் லாபம் கிடைக்கிறதோட நஷ்டம் ஜாஸ்தியாகிடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு அலர்ட்னஸும் முக ஸ்டாலின் அவள்கிட்ட இருக்குது குறிப்பாக சொல்லப்போனா கலைஞர் கருணாநிதி மாதிரி ஏமாளியாக இந்த அரசியல் களத்துக்குள்ள கலைஞர் கருணாநிதி எண்பத்தொன்பதுல ஏமாளியா இருந்து டாக்டர் கிட்ட ஏமாந்தது மாதிரி தான் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கௌரமாக இருந்து நிறுத்திட்டு இருக்கிறார் உச்சநீதிமன்றம் கூட சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா எந்த தரவுகள் அடிப்படையில் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுன்னு ஏழு கேள்விகள் கேட்டோம் ஆனால் எந்த தரவுகளுக்குமே போதுமான ஆதாரங்களை தமிழ்நாடு அரசு கொடுக்கலன்ற அடிப்படையில் ரத்து செய்கிறோன்னு சொல்கிறாங்க இப்பவும் தமிழ்நாடு அரசு தான் சொல்கிறாங்க நம்மளாக ஒரு சர்வே எடுத்தோம்னா கோர்ட் அதை ஸ்டெக் ஒன் பண்ணிடுவாங்கிறதாம் தமிழக முதல்வர் இன்னைக்கு சொல்கிறாரு அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கணும்னு அதை வந்து அவர் மத்திய அரசுக்கிட்ட அவர் போட்டுறாரு காரணம் பொலிட்டிக்கலா இதை பண்றதுல மு க ஸ்டாலினுக்கு பெரிய லாபம் வராது அவர் மூன்றாவது கேள்வியோட சம்பந்தப்பட்டது திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக பாமக அந்த வியூகத்தை திமுக அரசுக்கு நெருக்கடிங்கிறது அவங்க உண்மையிலே திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலே இத மையமா வச்சு அவங்க களம் இறங்கியிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அவங்க தான் இருந்தாங்க அப்போ இதை வந்து பெரிய இஷ்யூவா அவங்க முன்னெடுக்கல காரணம் என்டிஏக்குள்ள இருந்த தினகரன் இருந்தாரு ஓபிஎஸ் இருந்தாங்க அவங்க தென் மாவட்டத்தில் பெரிய அளவு கான்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்கிறாங்க பாஜக தலைமையில் அந்த அணி இருக்கும் போது வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது வந்து அவுட் ஆப் பாக்ஸாக இருக்கும் மற்ற கட்சிகளுக்கு அது பொருந்தி வராதுங்கறனால இந்த பத்து புள்ளி அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க எடுக்கலாம் ஏன் சந்தேகம் வருது திமுக அரசுக்கான நெருக்கடினா முதல்வர் ஸ்டாலினுடைய அறிக்கையில இருக்கக்கூடிய சென்சஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பண்ணணும் அதோட சேர்த்து தான் சாதி கணக்கெடுப்பை பண்ணணும் ஆனா புள்ளிவிவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டின் படி மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும்னு ஒரு மேலோட்டமான புரிதல் இருக்கு ஆனா அப்படி பண்ண முடியாதுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவர் அது கோர்ட்ல ஸ்டக் டவுன் ஆகும் அடிபட்டு போகும்ங்கிறது அவரே தான் சொல்லியிருக்கிறாரு சோ இப்ப இந்த நெருக்கடி மாநில அரசு குழுக் எடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பாமாக்க ஏமலா வலியுறுத்தும் பீகார்ல அது நிதிஷ்குமார் எடுத்திருந்தா அது நிதீஷ்குமார் எடுத்திருந்தாருன்னா ஒரு அரசும் அதை எடுக்க விரும்பாது நிதிஷ்குமார் அதை எடுத்தாருன்னா யாதவ் சமுதாயத்தை

தொகுதி தொடர்பான நெருக்கடியாக தான் இதை பார்க்க முடியுமே தவிர தமிழக அளவில் இதை ஒரு நெருக்கடியாட்டோ இல்லை வட மாவட்ட அளவில் ஒரு நெருக்கடியாகவே கொடுக்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்க இருபத்தி நாலில் இதை மெயின் இஷ்யூவாக எடுத்து களத்துக்குள்ளே வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு இது இல்லை முதல்வர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு பாமக நகர்த்தி இருக்கு இல்லையா கண்டிப்பாக நெருக்கடி அடிப்படையில் தான் அந்த நகர்வு நட கண்டிப்பா ஒரு காலத்தில் திமுக கழகம் வந்து வன்னியர் சக்தியால் எமர்ஜான கட்சி ஒரு காலத்தில் திமுக வந்து ரெண்டாவது இடத்த எழுபத்தேழு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எமர்ஜி ஆகும்போது காப்பாற்றி கொடுத்த சக்தி வன்னியர் சக்தி அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்பேஷன் அதில் ஒரு பின்னடைவு வரும்போது அதை காப்பாற்றுறதுக்குள்ள முயற்சிகளையும் அந்த மக்கள் மத்தியில் அது தொடர்பான விஷயங்களை அவங்க செய்ய வேண்டியதும் திமுக தலைவர் மற்றும் முதல்வருக்கு வந்து மஸ்ட் ஆகுது நீங்க நெருக்கடி இல்லைன்றீங்க ஆனா நெருக்கடியின் அடிப்படையில தான் தனி தீர்மானம் கொண்டு வந்து விளக்கம் கொடுக்கிறார் நெருக்கடிங்கிறது தமிழக அளவுல ஒரு நெருக்கடி அவர் வந்து இருபத்தி நாலுல கொடுக்கலன்னு சொல்றேன் விக்கிரவாண்டிக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கிறாரு பட் அதுல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற இடத்துக்குள்ள பத்து புள்ளி அஞ்சை விட அதிகம் அவங்க வராங்க இது இது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு மாதிரி இருக்கும் வட மாவட்டத்தில் இன்னொரு மாதிரி இருக்கும்னு இது எடப்பாடி கொண்டு வந்தது அதில் உள்ள முரண்பாடுகளையும் அவங்க சுட்டி சுட்டிக்காட்டி இதனால வாக்கு வலிமை பா பாதிச்சிடக்கூடாங்கிறக்காக தான் பண்றாங்க அப்போ நான்காவது கேள்வி பாஜக அரசு மீதான விமர்சனத்தை திசை திருப்புவதற்காக பாமக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்களா பாஜக அரசு மீது இந்த விஷயில யாருமே விமர்சனம் வைக்க போறதில்லை பாமக இதை முன்னெடுக்கிறதுனால தான் நீங்க பாஜக கூட இருந்துகிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பாஜக கூட இருந்து இதை நீங்க வற்புறுத்துறீங்க நீங்களே இந்தியாவில் இருக்கிறீங்க டெல்லியில் சொல்லி இதை எடுக்க வைங்கங்கிற அந்த விமர்சனமே வந்து பாமக இதை சொல்லும் தான் பாஜக தொடர்பான இதை வைக்கிறாங்களே தவிர மற்றபடி பாஜக அரசுக்கு எதிரான இந்த விமர்சனத்தை தமிழ்நாட்டில் யாரும் பிரதானமாக வைக்கல இந்திய அரசமைப்பு சட்டம் ஏழாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இனங்கள் தொடர்பாக புள்ளிவரங்களை மாநில அரசு சேகரிக்க முடியாது அதை வந்து இந்திய அரசமைப்பு சட்டமே தடுக்குது அந்த மாதிரி புள்ளி விவரங்களை சேகரிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குன்னு முதல்வர் அறிக்கையில விளக்கம் கொடுக்குறாரு ஆனா அதுக்கு கமிட்டாக வேண்டிய மத்திய அரசாங்கம் பேசாத ஒரு சூழல்ல அந்த விமர்சனம் பாஜக மேல போக வேண்டாம் என நாம இப்ப கூட்டணியில் இருக்கிறோம் பாமக நினைக்குதா பாஜகவை காப்பாற்றுறதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பாஜக கூட்டணியில் இருக்கிறது இந்த இஷ்யூவை இன்னும் வேகமாக எடுத்துட்டு அவங்க முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு சுமையாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாஜகவுடைய உறுதியான நிலைப்பாடு எதுவும் தெரியவும் வரல பாஜகவோட அவங்க இஷ்யூ இல்லையா அவங்க இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு ஒரு கட்சி நடத்தக்கூடியவங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு இஷ்யூன்னு அவங்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் அதே வேளையில இந்த இஷ்யூவுக்கு வந்து யூபி பீகார் பல மாநிலங்களில் வரவேற்பு இருக்குது வாக்கு வலிமை இருக்குது அப்போ இந்துக்களின் ஒரு பகுதியான அந்த மக்களை வந்து பயிற்சிடவும் கூடாது அவங்களோட இஷ்யூவும் இல்லை இந்த இஷ்யூவில் அவங்களுக்கு நஷ்டம் வராமலும் தப்பணும் வந்து பாஜகவுக்கு நஷ்டம் அந்த இஷ்யூ வந்து அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக தான் நானே பார்க்குறேன் அதனால தான் அந்த இஷ்யூவில் வந்து அவங்க நான் கேசவ பிரசாத் மாவரே ஆதரவு சொல்லுவார் கிராசிங் ஆதரவு சொல்லுவாரு சுசில் மோடி இப்ப உயிரோடு இல்ல அவரு அடிப்படையிலான ஒதுக்கீடு தானே இதுல ஏன் பாஜக இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தும் விவகாரத்துல பின்தங்கிடும் நினைக்கிறீங்க அந்த இடம் வந்து இந்து சமுதாயத்துல பிளவுகளை ஏற்படுத்தும் கசப்புகளை ஏற்படுத்தும் ஓகே அத வந்து சமூக நீதி பார்ட்டிகள் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இது இக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்ங்கிற லெவல்ல பண்ணும்போது அவங்களோட இஷ்யூவுக்கு வந்து இது முரணானுக்குது லூசர்ஸ் கெய்னர்ஸ் தெரியல இதில் வரக்கூடிய கெய்னர்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டுறா வர மாட்டாங்க லூசர்ஸ் வந்து எதிரியாக மாறிடுவாங்க ஆ எஸ் ஸோ அவங்க இது அவங்க இஷ்யூ இல்லைன்னு சொல்லும்போது அதில் அவங்க வந்து இதில் இருந்து மருத்தும் பேச முடியாது ஆதரிச்சும் பேச முடியாதுங்கறதுனால இதுல வந்து எப்படி இதுக்குள்ள நமக்கு பாதிப்பில்லாம இந்த விஷயம் விட்டு வெளியேறதுக்குள்ள வேலையை பாஜக பாத்துட்டு சரி மாநில கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அதை மத்திய அரசாங்கம் பண்ணணும்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணு அரசியல் அப்படி ஒரு அழுத்தம் வந்தா அக்ஸப்ட் பண்ணி தான் தீரணும் அது அந்த அளவுக்கு வந்து தேர் இன் போலிட்டிக்ஸ் அது வாக்கு வங்கியை பாதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதா வந்துட்டுன்னா அக்ஸெப்ட் பண்ணி தான் தீரணும் அதுதான் பீகார்ல நடந்தது தேஜஸ்வி யாதவ முன்னெடுத்து திதீஷ் குமாரை அக்ஸோப்ட் பண்ணும்போது பாஜக தலைவரோட அக்சபோட் பண்ணலாம்

ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி சொன்னதே நம்ம பார்த்திருப்போம் சோ இங்க வந்து இதுல வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாக்கை கன்சல்டேட் பண்ணாங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அண்ணாமலை நேஷனல் நரேட்டிவாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டான்ற இடத்துக்கு பாஜக போக முடியாது முடியாது கண்டிப்பா முடியாது மாநில அளவிலான அரசியலுக்கு தகுந்த மாதிரி ஒரு இந்த மாநிலத்தில் மஸ்டுங்கிற மாநிலத்தில் ஓகே சொல்லிவிடுங்க இல்லாத மாநிலத்தில் அதை எதிர்க்காம அது ஒரு இஷ்யூ ஆகாம பாத்துங்க வெஸ்ட் பெங்கால அது ஒரு இஷ்யூ இல்ல ஏன்னா மம்தா அன்று பிஜேபி போத்தாரின் போத் சைட்ஸ் ஆஃபி சேம் காயும் போத்தாரின் சேம் போட்டுன்னு இருக்கும்போது அது அங்கே விஷுவாக வரல சரி சரி ஓகே ஐந்தாவது வாய்ப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாமக இந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதும் வெளிநடப்பு செய்வதும் வலியுறுத்துவதுமாக இருக்கிறாங்களா விக்கிரவாண்டி தேர்தலில் தங்கள் வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கும் பெண்ணகரம் இடைத்தேர்தலில் அவங்க தங்களோட வலிவை திண்ணை பிரச்சாரம் மூலமாக அது தங்களை பலப்படுத்தி ரெண்டாவது இடத்துக்கு வந்து ஒரு பெருந்த கட்சியை கூட மூன்றாவது தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்த மாதிரி விக்கிரவாண்டி இடைத் தேர்தலில் அவங்க பெரிய அளவுக்கு வாக்கு பலத்தை எடுக்கணும்னு அவங்க தான் இதை இந்த இஷ்யூ எடுக்கிறாங்க அது அதனாலதான் சொன்னேன் இல்லையா இருபத்தி நாலில் எடுக்காதவங்க விக்கிரவாண்டிக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போதே அது தெல்ல தெளிவாக தெரியுது இதில் உங்களுக்கு முதற்கட்ட வெற்றி விக்கிரவாண்டியில் ரெண்டாவது இடத்துல இருந்த அதிமுக அங்கே போட்டியிடாததே இவங்க இஷ்யூட தாக்கம் தங்களை பாதிச்சிடக்கூடாது அதில் சான்ஸ் எடுக்காண்டாம்னு அதிமுக விலகி நிற்கிறதே முதற்கட்ட வெற்றி இதை தாண்டி இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே சுமார் நாற்பத்தொம்பது சதவீத வாக்கெடுத்த திமுகவை வந்து தோற்கடிக்க முடியும்னு நானுங்கிறதில்ல இல்லை ஒரே சமூகத்தில் இருந்து தானே திமுகவும் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க கண்டிப்பா அந்நியூர் சிவாவும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அடையாள அரசியல் எதிர்பார்ட்டு உதயசூரியன் சின்னம் தனி பொதுத்தல சின்னம்னு சொல்லும்போது உதயசூரியன் சின்னத்துக்கு வன்னியர் அல்லாத வன்னியர்கள்ட்டும் ஓட்டு கிடைக்கும் அந்நியூர் சிவா காட்கோர் வன்னியர் தான் வன்னியர்கள்ட்ட இருந்து கோவிந்தசாமி காஸ்ட் போலரைசேஷனுங்கிறது பாஜக பா பாமகவுக்குன்னு இருக்கா அப்படி வந்துருமா பல இடங்கள்ல நம்புதா பாமக பாமக வந்து இந்த இடத்துக்குள்ள தங்களோட வாக்கு வலிமை உயர்த்த முடியும்னு நினைக்கிறாங்க வன்னியர் அல்லாதரோட வாக்குல வந்து பெரும்பகுதி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் திமுக இந்த ஆதரவு உதயசூரியன் தான் பொது தள சின்னம் தான் பெரிய அளவுக்கு எடுக்கும் அவங்க ஐம்பது சதவீத வாக்கு தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாமக இதை மையம் கோரிக்கையாக ஒரு அரசியல் சக்தி இப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள வன்னியருக்கு உறுதியான டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் சக்தி கூடிய அளவுக்கு தமாகவோ மதிமுகவோ தேமுதிகாவோ இருக்கலங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ வன்னியர்களுக்கு நாம உறுதியானவங்க வன்னியர் இஷ்யூ எடுத்து நாம களமாடுன்னு சொல்லும்போது தங்கள் ஒரு கணிசமான வாக்கு சேவத்தை எடுத்தா அவங்க ஒரு அரசியல் சக்தியாக சஸ்டைன் பண்ணிட்டு போவாங்க இதுதான் அவங்களோட மெயின் நோக்கம் இல்ல தமிழ்நாடு அரசு பண்ண முடியும் திமுக அரசு பண்ண முடியும்னு பாமகவுடைய வாதமும் இல்ல இது வந்து சட்டப்படி மத்திய அரசாங்கம் பண்ண வேண்டியதுன்னு திமுக தலைவர் முதல்வர் சொல்ற வாதமும் எப்படியாக தேர்தல் களத்துல புரிந்து கொள்ளப்பட்டு அணுகப்படும் நினைக்கிறேன் இது வந்து பாமக சென்றரிக்கா உள்ளவங்க வந்து திமுக எதிராக இருக்குங்கிற எண்ண ஓட்டத்தில் அவங்க வாக்களிப்பாங்க மற்ற பொதுவாக உள்ளவங்க வந்து திமுக சொல்கிறது சரிதானே எடுத்தங்க விழுத்து கடைசி நேரத்தில் எடப்பாடியில் ஜெய்கேக்கு தானே எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு அதில் அவருக்கு கெயின் கிடைக்குதுன்னு சொல்லும்போது திமுக வந்து ஓகே மத்திய அரசு எடுக்கும்போது எடுக்கட்டு ஏதோ போலரை ஸ்டேஷனை நோக்கி இந்த தேர்தல் நகருது ரெண்டு தரப்புக்குமே ரெண்டு தரப்புக்கான ஒரு போலரைசேஷன் ஸ்டேஷன் நோக்கி நகருது பட் திமுக வந்து வன்னியர்களையும் தங்களுக்குள்ள ஒரு கன்ஸ்டபிள்ேராக் வந்து விட்டு தரக்கு தயாராக இல்லை தயாராக நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு